இப்ப பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து பாய் பிரியாணி கடையில இருக்கேன். புதுசா வந்து சாப்பிடுறோம் கடை ஓபன் பண்ண சாப்பிட்டா இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து இந்த கடை வந்து ஆப்போசிட் சைடில் சின்ன கடை இருந்தது, சின்ன பெட்டி கடை, மேக்ஸிமம் 10 பேர் தான் சாப்பிட முடியும் அதில். அதுக்கப்புறமா அந்த டைம்லேயே வந்து வெளியே ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும், இந்த ஏரியாவும் டிராஃபிக்காக இருக்கும் எப்பவுமே. அதுக்கப்புறமா இவர் இங்கே ஷிஃப்ட் பண்ணார். ஸோ லைனில் நின்று சாப்பிடுவோம். ஸோ அதுதான் உங்க பெரிய ஹைலைட்டு. சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் வந்து வேற எந்த வேலையும் கிடையாது. இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து. ஸோ வந்து உள்ளே உட்காந்து சாப்பிடுவோமா இல்லை எங்கேயே நின்று சாப்பிடுவோமா? சரி, உள்ளே உட்காந்து போய் சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளேட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து தவா கறியும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். இது வந்து பீஃப் பிரியாணி. இந்த கடை ரொம்ப வருஷமாக இருக்குது. நீங்கள் ட்ரிப்ளிகேன் வந்தாலே பாய் பிரியாணி சொன்னாலே வந்து
உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான கடை யார் சொன்னாலும் பாய் பிரியாணி எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. பீஃபும் ஆட்டுக்கறியும் சேம் சேம் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு பொருள். ஸோ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி வெந்திருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குது, இது எல்லாமே சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா ஃபுல்லாக இருக்குது பிரியாணி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3 மணி. ஸோ 3 மணிக்கு வந்தால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி கூட்டம் இருக்குது. ஸோ 3 மணி கூட அவங்க வந்து சூடாக தான் இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் வந்து காலியாக காலியாக பின்னாடி வந்துனே இருக்குது. அந்த பீஃப் பீஃபாக வெந்திருக்கு. அந்த பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்காங்க இந்த பிரியாணி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸில் பிரியாணி கிடைக்குது, 60-80. ஸோ வயிறு ரொம்ப சாப்பிடணுன்னா நீங்கள் 80 ஆர்டர் பண்ணலாம். அந்த இப்போ தவா கறி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஹலோ, ட்ரிபிளிக்கனாலே வந்து தவாக்கறி ரொம்ப ஃபேமஸ் ஸோ தவாக்கறியோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப மசாலாலாம் மிக்ஸ் ஆகி பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ரொம்ப மசாலாலாம் மிக்ஸ் ஆகி ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. உங்களுக்கு அழுத்தினோடனே வந்து பஞ்சு பஞ்சாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக வந்து மெல்கிற ஒரு அளவுக்கு ஒரு நல்லா இருக்குது. இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த பிரியாணி வந்து இந்த எப்போ ஆரம்பித்தாங்களோ, டெஃபினட் கடை எப்போ ஆரம்பித்தாங்களோ அப்பத்துலேருந்து இது வரைக்கும் கூட சேம் டேஸ்ட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. டேஸ்ட் இஸ் குட். நான் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து எத்தனை ரேட்டிங் தர போகிறேன்னா 10-8.5. இந்த கடை பேர் சொல்லிடுங்க. இந்த கடை பேர் வந்து பாய் பிரியாணி சார். ஓகே, எத்தனை வருஷமாக இந்த கடை இருக்கீங்க? இது 10 வருஷமாக இருக்குது. 10 வருஷமா? இது ரொம்ப ஃபேமஸான காரணம் எப்போ தெரிஞ்சாயிடுச்சு? இது வந்து ஒரு போட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள பிக்கப் ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட்டாக போடுறோம். நம்ம அரிசி வந்து நம்ம பாஸ்மதி அரிசியாக போடுறோம். நல்லா சமையல் பண்ணுறது ஓனர் தான் சமையல் பண்ணுறது. ஆமாம், ரெண்டு ஓனர் இருக்குது, முகமது ஹனீஃப், அஹமத் ஜலால், ரெண்டு பேர் தான் ஓனர். ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது ஒரு பிரியாணி வந்து 25 ரூபா போட்டோம். இன்றைக்கி இது இன்றைக்கி பிரியாணி வந்து 60 ரூபாய் இருக்குது. ஏன்னா ரேட்டெலாம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம ரேட்டு சப்பாத்தி கறி இருக்குது. கறி வந்து 40 ரூபா, உங்களுக்கு 100 கிராம் 40 ரூபா. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா நம்ம மசாலா தான் இருக்குது. பிரியாணிக்கும் சரி, நம்ம கறிக்கும் சரி, நம்ம சொந்த மசாலாவை போட்டு நம்ம ரெடி பண்ணுறோம். ஒரு நாளைக்கு எத்தனை கஸ்டமர் வராங்க? கஸ்டமர் சொல்ல முடியாது, ஏகப்பட்ட கஸ்டமர் வரும். அப்படி ஒரு 4-5 சட்டி ஓடும். ஃபர்ஸ்ட் இது மெயின் பிரான்ச்சு. ரெண்டாவது பிரான்ச் வந்து நம்ம டெபிள்கன் ஐவர் ரோட்டில் இருக்குது. இந்த கூட்டம் வரத்துக்கு காரணம் வந்து எங்கள் டேஸ்ட் தான் வந்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிபிளிகேனில் வந்து மோஸ்ட்லி ஃபேமஸ்ன்னு சொல்கிறதே வந்து பாய் கடை பிரியாணி தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த ருசி எப்பவுமே வந்து நாட்டிலேயே இருக்குது. இருக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க, இதை 10 வருஷமாக சாப்பிட்றேன், 5 வருஷமாக சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட்டு பார்த்துருக்கீங்க, வாங்க. இந்த கடையோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ வாங்க, வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் இப்போ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாய்ஸ் இருக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க படிப்புகள் இருந்ததுக்கு அப்புறம் பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு. ஸோ